இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் மாலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. தமிழகத்தில் தாங்கள் கேட்கும் தொகுதிகளை திமுக அளிக்கும் என நம்புவதாக காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். தேர்தலை பொறுத்தவரை 10 தொகுதிகள் பாண்டிச்சேரி உட்பட 10 இடங்கள் போட்டியிட்டது. இந்த ஆண்டு 12 தொகுதிகள் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு, அதை கேட்கறதுக்கு வாய்ப்புன்றாங்க. இது எந்த நிலையில் இல்லை, நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவரிடம் கேட்கவே வேண்டாம். அவரே நல்ல அள்ளி தருபவர், எல்லோருக்கும் மனநிறைவோடு செய்பவர். கடந்த காலங்களிலாம் பார்த்தால் அப்படித்தான் கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு தேவை என்று கேட்டால் ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மறுக்க மாட்டார், கண்டிப்பாக அதை கொடுப்பார். கேட்கின்ற தொகுதியை நம்பிக்கை இருக்கிறது. இந்த முறை தேர்தலில் வந்து 10க்கு மேலான இடங்களில் காங்கிரஸ் போட்டியை எடுத்துக்கொள்ளலாமா? அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வருபவர்கள் தான் முடிவு செய்யணும். எங்களுடைய ஹைகமாண்ட் என்ன முடிவு செய்கிறார்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பேச்சுவார்த்தையில் அதை பிரதிபலிப்போம். கடந்த முறை தேர்தலில் சில சாதக பாதங்கள் இருக்கும் தொகுதி ஒதுக்கினதுல, இந்த ஆண்டு வந்து அதே தொகுதிகளில் போட்டியிடுவீங்களா, வேறு புதிய தொகுதிகள் கேட்பீங்களா, இல்ல உங்களுக்கு விருப்பமான தொகுதிகள் மாற்றங்கள் வரும்போது அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்வீங்க? இல்லை, எங்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிலேயே ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதிகள் வந்து எங்களுக்கு, நாங்கள் நிற்கிற தொகுதி மட்டும்தான் எங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி. 40 தொகுதியும் வெற்றி பெற வேண்டும், 40 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும். தமிழ்நாடு 39, காங்கிரஸ் இருக்கின்ற புதுவையில் 1. இந்த 40 தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கு தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒரு வியூகம் வகுத்திருக்கிறது. அதேமாதிரி தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் யூகம் வகுத்திருக்கிறார். உட்கார்ந்து பேசி யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் சரியா வருமோ வெற்றியை நோக்கி நாங்கள் அதை ஆய்வு செய்வோம். இன்றைய சூழலில் பாஜகவும் அதிமுகவும் கடந்த தேர்தல்களில் ஒரு இணக்கமான சூழல் இருந்தது, இப்ப வந்து பிரிஞ்சு நிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு? அவங்க வந்து பிசிக்கலா பிரிஞ்சு நிக்கிறாங்க, லகண்டி மென்டலி ஒன்னதா இருக்கிறாங்க, அதுல வந்து பிரிஞ்சு இருக்காங்க. இந்த சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்காக அதிமுக நாங்களை அவங்களை விட்டு கடந்து வந்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களும் நாங்கள் பிரிந்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இது என்ன திட்டங்கள் வைத்து இந்த அரசியல் சதுரங்க விளையாட்டை விளையாடுகிறார் என்று தெரியாது. ஆனால் காலம் போக போக உண்மை வெளியே வரும். சிறுபான்மை மக்கள் வாக்குகளை ஒருபோதும் எந்த கட்சியும் பெற முடியாது. இந்திய அளவில் காங்கிரஸ், தமிழ்நாட்டு அளவில் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் மாலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.